ஜெபமண்ணோ எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதி இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நாங்கள் மெய் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் கடந்த ஆண்டவரே பகல் இரவு முழுது எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் காப்பாற்றி ஜீவனுள்ள தேசத்திலே எங்களுக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளின் காலை வேளையிலேயே எங்களை உங்களுடைய மத்தியிலே சேர்த்த உடைய அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் உமை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் ஐயா பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுகிற தேவன் ஆண்டவர் இந்த வருஷத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய நன்மையினாலே முடிசூட்டி தாருங்க ஆண்டவர் அவருடைய ஊழியங்களை அறிவீர் தேவைகளை அறிவீர் குடும்ப வாழ்க்கையை அறிவீர் கையின் பிரயாசங்களை அறிவீர் ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக உம்முடைய அருள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி ஆண்டவர் எவ்வளவோ பிரச்சனையோடு ஆண்டவரே வேதனையோடு தேள்வி ஆண்டவரே தேவையோடு கேள்விகளோடு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய மத்தியிலே கூடி வந்திருக்கலாய்யா இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசு உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசி உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி சத்தியத்தின் பாதையிலே காத்து கொள்ளுங்க ஐயா வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக அடிமை ஜெபிக்கிறாண்டவரே அன்பின் இயேசுவே இந்த வேளையிலேயும் நேரலையில் வெப் ஸ்ட்ரீமிங் மூலமாக எங்களோடு இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிறவர்களையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறாண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட பேச ஐயா ஒவ்வொரு ஆத்மாவோடும் கூட பேசி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்போதே அந்த ஆத்மாக்கள் நினமுள்ளதும் ஆண்டவரே செழிப்புள்ளதும் கொழுப்புமாக மாற உதவி செய்யுங்க ஆண்டவர் இடத்துக்குள்ளே மூடி மறைத்துக்கொள் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே இருபத்தி மூன்றாம் சங்கீதம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களின் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் இந்த மாதம் ஒன்றாம் தேதி நம்முடைய தியானத்துக்காக கர்த்தருடைய உள்ளத்தில் பாரப்படுத்திய வார்த்தை நான் தாழ்ச்சி அடையேன் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தும்போது அவர் நம்முடைய மேய்ப்பராக நமக்கு தம்மை வெளிப்படுத்தி நமக்கு முன் சென்றார் நம்முடைய கரம் பிடித்து நம்மை இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நடத்தினார் பிரியமானவர்களே ஒவ்வொரு முறையும் கர்த்தர் சபைக்கான செய்தியை வெளிப்படுத்துவது வித்தியாசமான அனுபவங்களாக இருக்கும் சில வேளைகளில் அந்த வாரம் முழுவதும் போராடும் ஒரு குறிப்பு கிடைக்காது ஆண்டவரே 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 சொன்னால் வேடிக்கையாக இருக்கும் என்னை அறியாமல் உட்கார்ந்திருக்கும்போது நடக்கும்போது படுத்திருக்கும்போது பிணத்தை ஆரம்பிச்சிடும் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் ஆதியாகமம் யாத்திரை என்னாங்கன்னு இப்படி சொல்லிகிட்டு இருப்பேன் எது எங்கே என்ன வார்த்தை வருதுன்னே தெரியும் கடைசியில் ராத்திரி 10 மணிக்கு அந்த வார்த்தை வரும் இரவெல்லாம் தூங்க முடியாது
சில வேளைகளில் ஒரு சத்தியத்தை சபையில் சொல்லிட்டு 10 நாளைக்கு முன்பாக கொடுத்து விடும். அதிலேயே ஒரு இன்பமான பாடு உண்டு. 10 நாள் வேறு எதையுமே சிந்திக்க முடியாது. அதையே திரும்ப திரும்பி திரும்பி அசைப்பட வேண்டியதாக இருக்கு. 2-3 நாட்களுக்கு முன்பாக தெளிவாக எனக்குள்ளே ஒரு சத்தம் கேட்டு நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு குறை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வராது. உங்களுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும். கர்த்தர் என்னோடு தெளிவாக பேசி அதனால தான் முன்னதாகவே அந்த தலைப்பை சமூக வலைதளங்களிலும் கூட நாங்கள் வெளியிட்டோம். பிரியமானவர்களே, புதிதான இந்த காரியத்தை நான் சொல்ல போகலை. ஆனால் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வார்த்தையை கர்த்தர் அனுப்பி தருகிறார். கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். குணமாக்குகிறார் என்றால் வியாதியிலிருந்து சுகம் தருகிறார் என்றல்ல, அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார், அவங்கள பலப்படுத்துகிறார். கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை பலப்படுத்துகிறார். இயேசு சொன்னார், அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. கர்த்தர் அந்த வார்த்தையை அனுப்புகிறார். மோசே சொல்லுவார், புல்லின் மேல் பெய்கிற பனியை போல், புல்லின் மேல் பனி பெய்கிறது போல் அந்த வார்த்தை உங்கள் மேல் வந்து இறங்கும்போது அந்த புல் செழிக்கிறது, புஷ்பம் பூக்கிறது. அந்த வார்த்தை உங்கள் மேல் வரும்போது உங்களுடைய வாழ்க்கை செழிக்கிறது, நீங்கள் பூத்து உங்கள் வாசனை பரிமளிக்க ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு என்ன வார்த்தையை அனுப்புகிறார்? நீ தாழ்ச்சி அடைவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் குறைவுபடுவதில்லை, உங்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவர்களே, ரோமர் 8:32 வாசிக்கிறோம். ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் இயேசுவை ஒப்பு கொடுத்தவர். சிலுவையிலே நமக்காக இயேசுவை ஒப்பு கொடுத்தவர், தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட அவர் இல்லாமல் இல்லை, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? இயேசுவையே கொடுத்துட்டார், வேற எந்த நன்மையே அவர் நமக்கு கொடாமல் இருப்பார்? என்ன நன்மை அவர் நமக்கு கொடாமல் இருப்பார்? ஐ ஷால் நாட் வாண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வது ஒரு மொழிபெயர்ப்பிலே, ஐ லேக் நோ குட் திங், ஐ லேக் நோ குட் திங். நன்மையான ஒன்று எனக்கு குறைவுபட போவது. பிரியமானவர்களே, அவர் நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிற நல்லது. நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிற நல்லது. ஒரு 7 குறிப்புகளை சுருக்கமாக உங்கள் தியானத்துக்காக நான் சொல்லுவேன். முதலாவது, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறபடியினால், நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறபடியினால், நம்மை லீட் பண்ணுகிறவராய் இருக்கிறபடியினால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை குறைவுபடாது. இந்த மேய்ப்பர் என்ற சொல் எபிரேய வழக்கத்திலே, எபிரேய சொல்லாடலிலே ராஜாக்கள் மேய்ப்பர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், ஆசாரியர்கள் மேய்ப்பர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், பிரபுக்கள் மேய்ப்பர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், தீர்க்கதரிசிகள் மேய்ப்பர்கள் என்று அழைக்கப்பட்டார். அவர்களை நடத்துகிறவர்கள், வழிகாட்டுகிறவர்கள், தலைமை பொறுப்பேற்கிறவர்கள், அவர்களை மேய்ப்பர்கள் என்று அழைத்தார். கோரேசை பற்றி கூட தேவன் சொல்லுகிற, கோரேஸ் என் மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். அவன் எனக்கு பிரியமானதையெல்லாம் செய். பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேய்ப்பர்களாக இருக்கிறார். அவங்கள ஸ்கூலில் சேர்க்குறாங்க, அவங்களுக்கு துணி வாங்கி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நல்ல ஆகாரம் சமைக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வீடுகளை கொடுக்குறாங்க, பின்னால் வாழ்க்கையை அமைத்து கொடுக்க விரும்புகிறாங்க. பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேய்ப்பராக இருக்கிறார். சபைக்கு போதகர் மேய்ப்பராக இருக்கிறார்.
அந்த மேய்ப்பர் தொழிலே போதகம் பண்ணுவது ஒரு பங்கு. உங்களுக்கு போதித்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி பிரியமானவர்களே, சில வேளைகளை கோலினாலே உங்களை ஒழுங்குபடுத்தி, அவன் கையில் ஒரு கோல் இருக்கு, இப்படி போகாத இப்படி போகாத இப்படி செய்ய என்று ஒழுங்குபடுத்தி ஒரு மேய்ப்பனாக இருக்கு. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மேய்ப்பராக இருப்பாரான், அவர் தமது கோலினால் நம்மை மேய்ப்பாரையானால், கர்மேலின் நடுவே தனித்து வனவாசமாயிருக்கிற அவருடைய மந்தையாகி அவருடைய ஜனத்தை அவர் தம்முடைய கோலினாலே மேய்க்கிறார். இப்போ மேய்ப்பன் கையில் ஒரு கோல் இருக்கு. கோல் என்பது அங்கே உள்ள சட்டத்திட்டங்களை காட்டுகிறது. அந்த ஆடுகள் சிதறி போய்விடக்கூடாது என்பதனாலே, அந்த அளவினாலே, அந்த வசனத்தினாலே, அந்த சத்தியத்தினாலே, அந்த உபதேசத்தினாலே மேய்க்கிறார். நல்ல மேய்ப்பனாக இருக்கு. முன்னிற்க நடக்கிற கடாக்கில் அது பாட்டில் வேகமாக போகும், கரையாக அந்த பாதையில் போயிடும், அதுக்கு தொழுவம் தெரியும். முன்னடக்கிற கடாக்கள் இருக்கும். சில ஆடு கறவல் ஆடுகளாக இருக்கும், சில ஆடு கற்பம் தரித்திருக்கும். அது கரு விழுந்து போகக்கூடாது, கற்பம் விழுந்து போகக்கூடாது, மெதுவாக நடத்துகிறார். சில ஆடுகளை தோளின் மேலே தூக்கி சுமக்கிறார். பிரியமானவர்களே, நடத்துகிற வழிகள் ஆச்சரியமாயிருக்கும். ஒரு இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஒரு பெரிய வேத பண்டிதர் 23 சங்கீதத்தை குறித்து அவருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருங்க. அப்போதான் எனக்கு அதை கோல் என்றால் என்ன, தடி என்றால் என்ன என்றே புரிந்தது. பல முறை அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிரியமானவர்கள், நீங்கள் இந்த பிஷப்மார்லாம் வச்சுருக்க மாதிரி ஒரு வளைவான கோல் அவங்க கையில் கிடையாது. 10 Commandments படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மோசி ஒரு பெரிய கோல் வைத்திருப்பான், அதான் மேய்ப்பனின் கோல். அதில் அப்படி வளைவுலாம் இருக்காது. நம்ம ஆட்கள் தெரியாமல் கொப்பை இலை தலையெல்லாம் பிச்சு போடுறதுக்கு அப்படி ஒரு கோல் வேணுமோன்னு நினச்சிக்குவாங்க. அந்த பாலஸ்தீனத்து ஆடுகள்லாம் இலை தலைலாம் சாப்பிடாது. நம்ம ஊர் ஆடுகள் பேப்பரே சாப்பிடும். அந்த ஆடுகள் புல்லை தாமே, அதனால் அவருக்கு அப்படி ஒரு வளைதடி எல்லாம் தேவையில்லை. அதனால் தெரியாமல் நம்ம பாட்டில் கூட வளைதடியும் கோலும் என்னை தேட்டுன்னு பாட்டுவோம். அந்த தடி வளைந்து இருக்காது. கோல் என்பது 10 Commandments மோசை வச்சிருக்க மாதிரி இடையனுடைய ஒரு பெரிய கோல். தடி என்பது கிளப், அவன் தன்னுடைய இடையில கட்டி தொங்க விட்டுருமா, அது ஒரு சின்ன தடி. பொதுவாக அந்த தடியினுடைய நுனியில் முட்கள் ஆணிகள் எல்லாம் இருக்கும். நீங்கள் சில படங்களில் பார்த்துருப்பீங்க, அந்த காட்டுவாசிகள் அப்படி ஒரு தடி பின்னால் வச்சுருப்பாங்க, அதில் நிறைய முள்ளு முள்ளாக இருக்கும். சிங்கம் புலி கரடி எது வந்தாலும் சரி, நமக்கு மன தைரியம் இருக்குன்னா யார் வேணாலும் சரி அந்த தடியை வச்சு கிழிச்சிடலாம். சிங்கம் பாயும்போது மன தைரியம் தான் வேணும், தடியை வச்சு கிழிச்சார். ஸோ தடி என்பது நமக்கு விரோதமாக வருகிற மிருகங்களிலிருந்து நம்மை தப்புவிப்பதற்காக அவர் வைத்திருக்கிற ஒரு தடி, மேய்ப்பன் வைத்திருக்கு. அப்புறம் தடி இருக்கிறதுனால அவர் என்னை காத்து கொள்வார். கோல் ஏன் அவ்வளவு நீளமான ஒரு கோலை வைத்திருக்கிறான் என்றால், அந்த ஆடுகள் சில வேளை மந்தையை விட்டு விலகி ஓடும்போது அந்த கோலினாலே கொஞ்சம் தட்டி உள்ளே கொண்டு வரும். அந்த கோலினாலே தட்டினாலும் சில ஆடுகள் கேட்காது, துள்ளி குதித்து ஓடும். பிரியமானவர்களே, அந்த பரிசுத்தவான் அங்கே உள்ள ஒரு பழக்கத்தை சொன்னார். அந்த ஆடுகளை பிடித்து அந்த மேய்ப்பனே காலை உடைச்சிருவார். அப்படி ஓடுகிற ஆட்டினுடைய காலை உடைத்து அந்த காலுக்கு கட்டு போட்டு அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை தூக்கி சுமப்பார். அவர் தூக்கி சுமக்கிற ஆடு அந்த ஆடு, அந்த ஆடுக்கு நடக்க முடியாது. காலை உடைத்து அந்த ஆட்டை தோளில் தூக்கி சுமப்பார். அந்த ஆட்டை தம் பக்கத்திலே மடியில் வைத்து கொள்வார். அந்த ஆட்டுக்கு அவரே புல் கொண்டு வந்து வாயில் கொடுப்பார். தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த ஆட்டை கூட்டிக்கிட்டே போவார். காயம் ஆறிடும், காயம் ஆறிடும். ஆனால் அந்த மேய்ப்பனுடைய தோளில் இருந்த ஆடு, அந்த மேய்ப்பனுடைய மடியில் படுத்திருந்த ஆடு, மேய்ப்பனே கொண்டு வந்து புல்லை கொடுத்தாரு, ஊட்டுனார் வாயில்,
மேய்ப்பனே தண்ணி குடிக்க தூக்கிட்டு போனார். அதுக்கப்புறம் அந்த ஆடு அந்த மேய்ப்பனை விட்டு ஓடவே ஓடாது. சில வேளைகளில் கர்த்தர் நம்முடைய காலை உடைப்பு, ஆனால் தூக்கி சுமப்பு. எந்த வேளையிலும் அவர் தான் என்னுடைய மேய்ப்பர் என்று இருப்போமையானால், பிரியமானவர்களே, அவர் அடித்தாலும் சிட்சித்தாலும் நம்ம விட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நன்மை குறைபட விட மாட்டேன். அப்போ நம்ம சொல்லுவோம், இந்த ஆட்டுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ நமக்கு தெரியும், அவர் என் காலை உடைச்சதும் நல்லது தான். இந்த நெருக்கங்களை அவருடைய வாழ்க்கையில் அனுமதித்ததும் நல்லது தான். ஏனென்றால் அவர் என் மேய்ப்பராயிருக்க, அவர் என் மேய்ப்பராக இருக்கிற வரைக்கும் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், எனக்கு நன்மை குறைபட. அவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக நடத்தி தம்முடைய நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்குகிறோம். ரெண்டாவது, நம்ம வாசிக்கிற சங்கீதம் 34:9 Psalm 34:9, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நேற்று மாலையில் சில ஊழியர்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட் அதை குறித்து நம்ம பார்க்கும்போது டாக்டர் ரவி சக்கரியா சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லு, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் டபுள் ஸ்டாண்டர்ட் வருது? கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய வாழ்க்கையிலும் கூட ஒரு ப்ரைவேட் லைஃப், ஒரு பப்ளிக் லைஃப், ஏன் வித்தியாசம் இருக்குது? காரணம், they don't believe in God's omniscience endru sollu. Devan ellavatti arindirukkara endra or enna avangalukkulla illa. Ipdi ennude thanippatta vaalkai irukudhu, na ipdi poi veliya public ah pesuren, rendukku romba muranbaadu irukudhu, idhu devanukku theriyadha? Avangalukku andha devan ellavatti arindirukkar endra unarvu illa. Priyamanavargale, kaariyathinudaiya kadai thugai, the fact of the matter, the total sum of the matter is a very simple one: fear the Lord. Fear the Lord. கர்த்தருக்கு பயப்படுங்க. காரியத்தினுடைய கடை தொகை, sum of the total, the fact of the matter. பொதுவாக அறிவு ஜீவிகளுடைய கலந்துரையாடலில் அவங்களுடைய தர்க்கங்களில் அடிக்கடியாக இவர்கள் பயன்படுத்துகிற ஒரு சொல் சிலர் கேட்டிருப்பார், ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர். ஞாயிறு வேணாலும் சொல்லுப்பா, ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் என்ன? இதான் ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர். என்ன கர்த்தருக்கு பயப்படும், ஏன் இதெல்லாம் செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படும். ஏன் அப்படி பைபிளில் சொல்லியிருக்க மாதிரி நடக்கணும்? கர்த்தருக்கு பயப்படும். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவர் என்ன பார்க்கிற? என் வாழ்க்கையை பார்க்கிறார். என் உட்கார்ந்தலையும் எழுந்திருக்கிறதுலையும் அவர் அறிந்திருக்கு. நான் என்ன செய்கிறேன், நான் எங்கே போகிறேன், கர்த்தருக்கு தெரியும். பிரியமானவர், நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கு. நான் ஏன் இங்கே உட்கார்ந்துருக்கேன்? கர்த்தர் அறிவு. பிரியமானவர், நம்முடைய நாவில சொல் பிறவாவதற்கு முன்பே கர்த்தர் அறிந்திருக்கு, நினைவுகளை அறிந்திருக்கு. கர்த்தருக்கு பயப்படுங்க. நேற்று ஒரு அருமையான தம்பி சொன்னார், ஐயா உங்கள் நிழலில் இருக்கிற வரைக்கும் நான் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஐயா, பிரியமானவர்களே, வேதத்தில் வாசிக்கிறோம், சில யோவானுடைய நிழலில் சில காலம் கழி கூர்ந்தார்கள் என்று. ஒரு ஊழியக்காரனோடு இருக்கும்போது ஒரு நல்ல ஆசீர்வாதம், பாதுகாப்பு இருக்கும். ஆனால் அதை விட இன்னும் ஒருபடி, நான் கர்த்தருடைய நிழலில் இருக்கிற வரைக்கும், அவருடைய சமூக பிரசன்னையை மேலே நிழலிட்டு கொண்டிருக்கிற வரைக்கும் நான் பிழைவிட மாட்டேன், நான் பிழைவிட மாட்டேன்.
அதனால தான் யோசேப்பு தப்பின். யோசேப்பு தப்பின். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி உள்ள பெரிய பாவத்தை செய்வேன், நான் எப்படி உள்ள பெரிய பாவத்தை செய்வேன். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தவான் கொடுத்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தது. ஒரு சின்ன காரியம் வெளிப்பட்டது. நான் யோசித்து பார்க்கிறேன், ஒரு வேளை அந்த பாவ எண்ணங்கள் யோசேப்புக்கு இல்லாட்டாலும் நம்ம இந்த வேலையில் இருக்கிறோம், வேலையை காத்துக்கணும், அவன் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று இல்லாவிட்டாலும் கூட, ஏதோ நம்ம அடிமையாயிட்டோம், நம்ம எஜமாட்டி சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது என்று கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தானே. ஆனால் சிலர் சொல்கிறேன், என் பிஸ்னஸுக்கு நாங்கள் வேறு என்ன பண்ண முடியும், அவனுக்கெல்லாம் தண்ணி வாங்கி கொடுத்தா தான் அவன் கான்ட்ராக்ட் சாங்ஷன் பண்ணுவான், அவன் அவன் குடிக்கும்போது நான் உட்காந்துக்கிட்டு நான் மாத்திரம் யோக்கியன்னு சொன்னால் அப்புறம் அவன் கான்ட்ராக்ட் சாங்ஷன் பண்ண மாட்டான், அவனோட நானும் கொஞ்சம் தண்ணி போட்டால் தான் இந்த கான்ட்ராக்டு நடக்கும். இது பிஸ்னஸ். ஆனால் யோசிப்ப அவன் எளிதாக காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம். இது பிஸ்னஸ், நான் அடிமை, எனக்கு என்ன சுயாதீனம் இருக்குது, நானும் அவள் பின்னால் ஓடுறேன். ஒருவேளை அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காக என்றல்ல, ஆனாலும் தன்னுடைய வேலையை காப்பாற்றிக்கணும், எஜமாட்டி கீழ்ப்படியணும், அப்படின்னா தான் நம்ம நல்லா இருக்க முடியும், நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், அவன் நல்லா வச்சுக்குவா என்று கூட நான் யோசித்து பார்த்தேன். அவன் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய தீர்மானம் அவனை விட்டு நீங்கியிருக்கும், அது நீங்கியிருக்கும். ஆனால் இன்னொரு ஸ்டெப், இன்னொரு ஸ்டெப் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவ ஆசீர்வாதம் நீங்கிடுச்சு, தன்னுடைய கணவன் போத்திபாரே வேண்டாம் என்று இன்பத்தை தேடி தன்னுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கு யோசேப்பை கூப்பிடுகிற அந்த பெண் எத்தனை நாள் யோசேப்பிட்ட இருக்க போறா? இன்னொருவன் வரும்போது யோசேப்பை தூக்கி எரிஞ்சிருப்பான். அன்றைக்கு கடவுளும் யோசேப்பு பக்கத்தில் இருக்க மாட்டான், போத்திபார் மனைவியும் இருக்க மாட்டான். நீ மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக காம்ப்ரமைஸ் பண்ணன்னா நீ சபிக்கப்பட்டவனாய் போய்விடுவாய், எச்சி இலையாய் போய்விடுவாய். அன்னைக்கு மோதி ஏன் இதை நான் சொன்னாலும் ஆயத்தப்படுத்திட்டு வரல, ஏன் சொல்கிறேன்னு தெரில. கரெக்டாக இந்த என்ன இப்படி வார்த்தையை நான் பயன்படுத்தலை, ஆனாலும் என் வாயில் இந்த வார்த்தை வருகிறது. சி, சாப்பிட்ட இலையை தூக்கி போட்டுருவோம், ரெண்டு நாள் பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுருவேன். அப்போ நிலைமை எப்படி இருக்கும் பாருங்கள். கர்த்தரும் பக்கம் கிடையாது, போத்திபார் மனைவியும் எச்சி இலை தூக்கி போட்டா இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை பரிதாபமாக முடிகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் நன்மை குறைபடக்கூடாதுன்னு சொன்னான். காரியத்தின் கடத்தக அவ்வளோதாங்க. ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுங்க. ஏன் இப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுங்க. அதுதான் காரியத்தின் கடத்தொகை, த ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர், த டோட்டல் சம் ஆஃப் த பைபிள் டீச்சிங்ஸ். எல்லாத்தையும் சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஞானி பிரசங்கி வேறு அழகாக முடிச்சிட்டப்பா, ஃபேக்ட் ஆஃப் த மேட்ரு இவ்வளோ தான்ப்பா, த டோட்டல் சம், காரியத்தின் கடைத்தொகை, கர்த்தருக்கு பயப்படு, அவ்வளோதான், அது போதும், நீ எல்லாம் சரியாக போயிடும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பாரே, ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமே, ஆனால் நன்மை குறைவுபடாது. பிரியமானவர்களே, மூன்றாவதாக அதே சங்கீதம் 34 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான், அதில் கொஞ்சம் அதை உங்களுடைய சிந்தனைக்கு மேலே கொண்டு வருகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கீழே அதிலே பிசின் தைலம் இல்லை என்றால்
நீ போற கீழே ஏத்துல ஒரு தைலம் இல்லையா ஆண்டவர் உனக்கு செய்ய மாட்டாரா உனக்கு ஒத்தாசை வரும் நீ எகிப்துக்கு ஓடுற சீரிய நடத்துல இருந்தா உனக்கு ஒத்தாசை வரும் உனக்கு ஒத்தாசை வரும் தேவனை நோக்கிப்பார் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும் இந்த மலைகள் உனக்கு ஒத்தாசை தரும்னா நீ நினைக்கிற பிரியமானவர்களே ஒரு ஸ்திரீ இருந்தால் 12 ஆண்டுகளாக பல வைத்தியர்களை தேடினால் சற்றேனும் குணமடையாம இயேசுவின் இடத்திலே வந்த இயேசு சுகம் கொடுத்து அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் தான் காலையில் இருட்டோடு எழுப்பி 3 மணி 4 மணிக்கு அவரை தேடுகிறோள் என்றல்ல அப்படி சொல்ல தெரியாது தலைவர் வியாக்கியானம் பண்ணுவார்கள் ஆனால் மூல பாஷையிலே அதிகாலையில் என்னை தேடுகிறோள் என்றல்ல சீக்கிரத்தில் என்னை தேடுகிறவர் எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு எதுவும் சரி வரல சரி கடைசியில் ஆண்டவரை ட்ரை பண்ணுவோம் என்று இல்லாமல் முதலாவது தே தட் சீக்கிம் ஏர்லி நாட் ஜஸ்ட் ஏர்லி இன் த மார்னிங் மொழிபெயர்ச்சிட்டாங்க அப்படி அதிகாலையில் எழும்பி கர்த்தரை தேடுறது நல்லது ஆனால் அங்கே உள்ள அந்த வசனத்தினுடைய பொருள் அதிகாலையில் எழும்பி கர்த்தரை தேடுகிறது என்றல்ல சீக்கிம் ஏழி சீக்கிரத்தில் அவரை தேடு இத்தனையோ வாழ்க்கையில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருது மார்வாரியை தேடி போகிறோம் நண்பர்களை தேடி போகிறோம் மனுஷரை தேடி போகிறோம் மலைகள் விலகிறோம் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தோம் உங்கள் வாழ்க்கையில் நன்மை குறைபடாமல் இருக்க வேண்டும் என்றார் சீக்கிரத்தில் அட் தி ஏர்லியஸ்ட் அவரை தேடு அவர் என்ன சொல்கிறான்னு பார் அவருடைய ஆலோசனை என்னன்னு கேளுங்க அவர் சமூகத்தில் காத்துருங்க பரிசுத்தவான்களோடு கூட போய் பேசுங்க தீர்க்கதரிசிகளை நம்புங்க அப்போ காரிய சித்தி உண்டா அதாவது கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வெளிப்பாடு பிரியமானவர்களே அப்போது காரிய சித்தி உண்டா கர்த்தருடைய ஆலோசனை இதை செய்ய இப்படி போ வலதுபுறமாக இடதுபுறமாக திரும்பும்போது வழி இதுவே இதில் நட என்ற சத்தம் காதுகளின் பின்னாலே கேட்டு உங்களுக்கு பிரயோஜனமானவைகளை உங்களுக்கு பிரயோஜனமானவைகளை அவர் போதிப்பார் யூ வில் டீச் யூ அண்ட் டு ப்ராஃபிட் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது அவருடைய ஆலோசனையை தேடும் பிரியமானே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே துன்மார்க்கர் என்றால் அன்காட்லி தேவ பயம் இல்லாதவர்கள் தேவனை பற்றி அறிவு இல்லாதவர்கள் தேவ சிந்தை இல்லாதவர்கள் அந்த ஆலோசனையில் நடக்காது கர்த்தருடைய ஆலோசனையை தேடுங்கள் அப்போது உங்களுக்கு நன்மை குறைபடாது பிரியமானவர்களே சங்கீதம் 84:11 வாசிக்க 4வதாக சங்கீதம் 84:11 குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர் கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் கர்த்தர் மேய்ப்பரை ஏற்றுக்கொள்ளுங்க கர்த்தருக்கு பயப்படுங்க கர்த்தரை தேடுங்க உத்தமமாக நடங்க அப்ரைட்னா பாஸ்டர் சுந்தரையா சொல்வார் 90 degrees நாட் லீனிங் டு த லெஃப்ட் நாட் லீனிங் டு த ரைட் இடது பக்கமும் வலது பக்கமும் முன்னாலேயே பின்னாலேயே சாயாமல் செங்குத்தாக இருங்க நேர்மையாக நடங்க உத்தமமாக நடங்க உங்களுக்கு எது சரியோ அதை செய்யுங்க ஊழியத்தில் ஆனாலும் சரி உங்கள் பிஸ்னஸ்ல ஆனாலும் சரி குடும்ப வாழ்க்கையில் ஆனாலும் சரி கணவன் மனைவி உறவு ஆனாலும் சரி உங்கள் உத்தமத்தை காத்து கொள்ளுங்க காலேப் யோசுவா அவரை பின்பற்றுவதில் உத்தமமாக இருந்தார் இருதயத்தில் உத்தமமாய் நடன் இந்த உத்தமம் நமக்கு ரொம்ப தேவை அவரை பின்பற்றுறதில் உத்தமம் இருதயத்தில் உத்தமம் ஒரு அப்ரைட் வாழ்க்கை இருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை குறைபடாது பிரியமானவர்கள் 5வதாக குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன் சங்கீதம் 107:8 வாசிக்கும் சங்கீதம் 107:8 தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசி உள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் பசிக்கிற பிள்ளை தான் புசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கர்த்தர் திருப்தி ஆக்கணும்னா
நன்மையினால நிரப்பணும்னா தவனம், தவனம் என்றால் லாங்கிங். As the deer panteth for the waters, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல, அதான் பேண்டிங். அப்படி கர்த்தருடைய காரியங்களில், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களில் ஒரு பெரிய வாஞ்ச இருக்கும். ஒரு நாள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தேனாம்பேட்டில் ஒரு பரிசுத்தாவி கூட்டம் நடத்துறதுக்காக போயிருக்கேன். அப்போ கூட்டத்துக்கு முன்பாக அவர் அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா 13 வருஷம், ஏதோ ஒரு வருஷம் நீண்ட காலத்தை சொன்னேன், 13 வருஷமாக நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஏன் எனக்கு பரிசுத்தாவி தரலன்னு. பைபிள் வச்சுருக்கீங்களாம்மான், ஆமையான்னு கிழிச்சு தூர போட்டுருங்க. என்னையா என்னையான்னு, ஆமாம் அது நம்பாதீங்க பைபிள்னு. என்னையா அப்படின்னு கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்குது. 13 வருஷமாக நீங்கள் கேட்குறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிற பிற எதுக்குமா அந்த பைபிள். என்னையா, ஆமாம் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்குது. நீங்கள் 13 வருஷமாக கேட்குறீங்க, ஆண்டவர் கொடுக்கலை அப்படின்னா பொய் தானே சொல்லியிருக்காருன்னு. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை, என்னையா அப்படி, நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களாம்மா அப்படி. தெரியலையா, இன்னை கேட்காதீங்க, நீ 13 வருஷமாக கேட்டது போதும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுப்பா, நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கம்மா, நீங்கள் ரிசீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை நடத்தினேன். அந்த கூட்டத்தில் முதலாவது அபிஷேகம் பெற்றது அந்த அம்மா தான், முதலாவது அபிஷேகம் பெற்றது அந்த அம்மா. பிரியமானவர்களே, கர்த்தர் தவனமுள்ள ஆத்மாவே திருப்தியாக்கு. தாகமுள்ளவன் என்னிடத்தில் வரக்கடை, தாகமுள்ளவன் என்னிடத்தில் வரக்கடை. இங்கே தவனம் என்று சொல்கிறது இயேசு சொல்வார், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார். கர்த்தருடைய காரியங்களில், கர்த்தருடைய வாக்கா சித்த நிறைவேறதில், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுல அப்படி ஒரு வாஞ்சை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதில் ஒரு தவனம், ஒரு தாகம். ஆண்டவரே ஆசீர்வதி, ஆண்டவரே ஆசீர்வதி, ஆண்டவரே ஆசீர்வதி, உங்களுடைய சித்தத்தின்படி நடத்த ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. எனக்கு என்னால் உள்ள ஆசீர்வாதம் அல்ல, மனுஷர் தர்ற ஆசீர்வாதம் அல்ல, நீங்கள் என்ன ஆசீர்வதி என்று கர்த்தருடைய காரியங்களில் ஒரு பெரிய வாஞ்சை, ஒரு தேர்ஸ்ட், ஒரு லாங்கிங் இருக்குமானால் கர்த்தர் கண்டிப்பாக அந்த ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். எப்போது நம்முடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி அடையாமல் இருக்கிறோம், கர்த்தரை மேய்ப்பராக கொண்டால் தாழ்ச்சி அடைய மாட்டோம், கர்த்தருக்கு பயப்படுவோமானால் தாழ்ச்சி அடைய மாட்டோம், கர்த்தரை தேடுவோமானால் தாழ்ச்சி அடைய மாட்டோம். பிரியமானவர்களே, நேர்மையாய் நடந்தால் தாழ்ச்சி அடைய மாட்டோம். கர்த்தர் மேல் ஒரு லாங்கிங், ஒரு பசி தாகம் இருக்குமே ஆனால் தாழ்ச்சி அடைய மாட்டோம். 6வதாக நீதிமொழிகள் 3:9-10 வாசிக்கும். நீதிமொழிகள் 3:9-10 உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா விளைவின் உதற்பலன்களாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும். கர்த்தரை நம்முடைய எல்லா பொருளால் விளைவின் முதற்பலன்களால் எல்லா பொருளால் கர்த்தரை கனம் பண்ண. கர்த்தருக்கு தேவைன்னு, கர்த்தருக்கு தேவைன்னா 1000 1000 ஆடு மலையில் இருக்க 2 ஆடு எடுத்து சாப்பிடுவார். நீ ஆடு கொண்டு கொடுத்து தான் கர்த்தருக்கு தேவை என்றாங்க. கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனை போஷிக்கணும்னா எத்தனையோ வழிகளில் போஷிப்பார். அவருக்கு ஊழியக்காரர்களை போஷிக்க பல வழிகளில் போஷிக்க முடியும். நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண. கர்த்தரை எப்படி கனம் பண்ணுறது? உங்கள்கிட்ட வாங்குற கால்வே. பிரியமானவர்களை எங்கே விதைக்கிறோம்? நமக்கென்று கர்த்தர் சில வழிகளை வைத்திருக்கு. எல்லா ஊழியர்களையும் தேவன் தெரிந்து கொண்டால் அழைத்தவர் அவர்களை நடத்தும். எலியாவை தேவன் காகத்தை கொண்டு போஷிப்பார், சாரிபாத் ஒரு விதவையை கொண்டு போஷிப்பார், காகம் இல்லை விதவையும் இல்லை என்றால் நம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை போஷிப்பார். நம்ம கொடுத்து எந்த ஊழியமும் நடக்க போகிறதில்லை, நம்ம கொடுத்து எந்த ஊழியக்காரனும் சாப்பிட போகிறது. ஆனால் நீங்கள் கர்த்தரை கர்த்தருடைய வழியிலே கனம் பண்ணுங்க.
பிரியமானவர்களே ஒரு ஏழைக்கு நீங்கள் இறங்கும்போது கர்த்தருக்கு கடன் கொடுக்குறீங்க, கர்த்தரை கனம் பண்ணல, கர்த்தருக்கு கடன் கொடுக்குறீங்க, அதை அவர் திருப்பி தந்துடுவார், அதை அவர் திருப்பி தந்துடுவார். ஆனால் நீங்கள் ஒரு ஊழியக்காரருடைய கரத்தில் அவருடைய தேவைகள் இருக்கிறபடினால இல்லை, ஊழியத்தினுடைய தேவைகள் இருக்கிறபடினால இல்லை. சிலருக்கு இப்படிப்பட்ட தவறான எண்ணங்கள் உண்டு, சிலர் தங்களுடைய சுயநலத்தினால் இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களையும் மக்களுடைய இருதயங்களிலே விதைக்கிறார். ஏதோ ஊழியக்கள் உள்ளத்தில் எல்லாத்தையும் புடுங்கிக்கிறாங்க என்பது போன்ற ஒரு தவறான எண்ணத்தை. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய ஊழியக்காரருடைய கரங்களிலே காணிக்கை, தசம பாகம், உற்சாக பலி, பொருத்தனை பலி இவைகளெல்லாம் கொண்டு கொடுக்கும்போது அவர்களுக்கு தேவை என்பதனாலே நாம் கொடுக்கவில்லை. அவர்களுக்கு வசதி குறைவு இருக்குது, நம்ம கொடுத்தாதான் அவன் ஜிப்பா வாங்கணும், நம்ம கொடுத்தாதான் அவன் வீட்டில் காஃபி போடணும், நம்ம கொடுத்து தான் அவன் உப்புமா சாப்பிடணும்னு நினச்சி நீங்கள் அவங்கள கொடுக்கலை. நல்லா நம்ம கொடுத்தாதான் வண்டிக்கு பெட்ரோல் போட முடியும் என்று கொடுக்கலை. தயவுசெய்து அப்படி தவறாக நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு உங்களுடைய செவியை விலக்கி காத்து கொள்ளுங்கள். நீங்கள் ஊழியர்களிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பது அவர்களை கனப்படுத்த, எத்தனையோ ஏழைகள் அன்பாக கொண்டு காணிக்க கொடுக்குறாங்க. பிரியமானவர்களே, அந்த காணிக்கை வாங்கிறது அவங்க ஏதோ எனக்கு வசதி வேணும்னு, அவங்களோட எவ்வளவோ வசதியாக இருக்கும், ஆனால் ஏன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க? அது கடன், கர்த்தருக்கு கடன் கொடுப்பதில்லை, கர்த்தரை கனப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய கரத்தில் கொண்டு கொடுக்குறோம் என்றால் கர்த்தருக்கு குறைவு இருக்குது என்றால் கர்த்தருடைய கரத்தில் கொடுக்குறோம். கர்த்தருக்கு குறைவு இருக்கிறது என்று கொடுக்கல, கர்த்தரை கனப்படுத்த விரும்புகிறோம். சில எண்ண சிலருடைய எண்ணங்கள் இருதயத்துக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். பிரியமானவர்கள், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறோம், கர்த்தரை கனம் பண்ணு, உங்கள் களஞ்சியங்கள் நிறம், உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும், உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். தேவ நாம மகிமைக்காக சொல்கிறேன், வாங்கிறத பார்க்கலும் கொடுக்கறது மேலானது, ஆனால் தசம பாகம் காணிக்கை வாங்குகிறவன் கொடுக்கிறவனிலும் மேலான. தேவன் வைத்த ஒரு ஸ்தான், ஆபிரகாம் மெல்கிசதேக்கு காணிக்க தசம பாகம் கொடுக்குறான். ஆபிரகாம் ஒரு அன்றைக்கு ஒரு நாடோடி போல இருக்கான், அவன் அங்கே கூடார வாசியாக இருக்கிறான். மெல்கிசதேக் சாலேமியனுடைய ராஜாவாக இருக்கான், வாங்குகிறவன் அங்கே ராஜாவாக இருக்கான், கொடுக்கிறவன் கூடார வாசியாக இருக்கு, அவன் கனப்படுத்து. சில நாட்களுக்கு முன்பாக இங்கே நம்ம தம்பி இடத்துல நான் சொல்லிக்கொண்டிருக்கேன், என்னுடைய ஊழியத்தினுடைய ஒரு பெரிய பரிமாணத்தை பார்க்கிறேன், பார்த்து நான் என்னை அறியாமலேயே கண்ணீர் விடுகிறேன். இன்றைக்கு சில ஊழியர்கள், சபை நடத்துகிற போதகர்கள், தாழ்மையாக சொல்கிறேன், என் கையில் கொண்டு தசம பாகம்னு கொடுக்குறாங்க, அவங்க சபையின் வருமானத்தில் என் தசம பாகம் கொடுக்குறாங்க. அது என்னுடைய தேவை என்பதனால இல்லை, அவங்க நம்ம சபையிலையும் இல்லை, அவங்க யாரையோ கர்த்தரை கனப்படுத்த விரும்புகிறாங்க. அந்த ஸ்தானத்தில் ஒரு மூத்த ஊழியனாக என்ன பார்க்குறாங்கன்னா அதற்கு தகுதி உள்ளவன் அல்ல. அந்த பைசா ஒவ்வொன்றையும் நான் தனியாக வைத்திருக்கிறேன், ஆண்டவரே இதுக்கு இன்னும் நான் தகுதி இல்லைப்பா, ஊழியர்களுடைய ஊழியத்துக்காகவே நான் அதை பயன்படுத்துகிறேன், எனக்காக என் குடும்பத்துக்காக அது பெருமைக்காய்ச்சல் நான் எடுக்கணும். ஆனால் தசம பாகம் காணிக்க கொடுப்பது கர்த்தரை கனப்படுத்துகிறேன்.
வாங்குறவனுடைய தேவைக்காக இல்லை, வாங்குகிறவன் உங்களிடத்தில் பிச்சை எடுக்கிறவன் அல்ல. பிரியமானவர்களே, எவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தரை நீங்கள் தனம் பண்ணுகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதி, உங்கள் பொருளால் உங்களுடைய விளைவின் முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணுங்க. உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழி, ஊழியக்காரர்களை குறைவாக எண்ணாதையுங்கள். நீங்கள் அதில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பிரியமான கடைசியாக ஒரு குறிப்பை பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஏசாயா 58:11 வாசிக்கிறேன். ஏசாயா 58:11, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதற்கும் கர்த்தர் என்னை நடத்துகிறார், ஆவில் ஒரு உணர்வு தர்றார், ஒரு மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் நடத்துது, என்னுடைய தீர்மானங்கள் எல்லாம் கர்த்தரால் உள்ள தீர்மானம், நான் தாழ்ச்சி அடையேன் இந்த செய்தி இன்றைக்கு நான் பேசுறேன்னா கர்த்தர் நடத்துறார், அதனால பேசுறேன், கர்த்தர் நடத்துறார், அதனால பேசுறேன். பிரியமானவர்களே, நாங்கள் திருமணம் செய்த ஒருவரை ஒரு கர்த்தர் நடத்தினார், என்னோடு கூட கர்த்தர் பேசினார், மகளோடு கூட கர்த்தர் பேசினார், தெளிவாக காட்டினார். நான் அவர்களை முகமுகமாக அறிந்தது கிடையாது. பிரியமானவர்களே, கர்த்தர் நடத்தினார் எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். இன்றைக்கெல்லாம் எங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சில சொல்லுவார்கள் என்றால், ஜாடிக்கேற்ற மூடி, மூடிக்கேற்ற ஜாடி, இவன் தாளத்துக்கு அவ பாடுவான், அவன் தாளத்துக்கு அவ பாட்டுக்கு இவன் தாளம் போடுவான் என்று தான் குற்றம் சாட்டுவார்களே ஒழிய, அது எவ்வளோ பெரிய நல்ல சர்டிஃபிகேட் பார். என் குடும்பமோ நாங்களோ யாரோ பார்த்தவன் அல்ல, கர்த்தர் நடத்தினார். வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்தோம், பாஸ்டர் சுந்தரம் எங்களை கூப்பிடலை, கர்த்தர் நடத்தினார். ஆனால் பின்னாட்களில் அறிந்து கூட சரியாக அதற்கு முந்தின நாள், நாங்கள் பாஸ்டர் சுந்தரையாட்ட போய் சொல்றதுக்கு முந்தின நாள், பாஸ்டர் சுந்தரையாவும் சாம் சுந்தரையாவும் பேசினாங்களாம். ராபர்ட் சைமன் ஊழியத்துக்கு வந்துடுவோம், அப்போ பாஸ்டர் சாம் சுந்தரையா அமெரிக்கா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது, யார் ஐயாவுக்கு உதவி செய்வார், அப்போ ஐயா சொன்னாங்களாம் ராபர்ட் வந்துடுவான் என்று சொன்னார்கள். அடுத்த நாள் நாங்கள் வேலையை ராஜினாமா பண்ணோம். சில நாட்களாக ஒரு சந்தேகம் கூட இருந்தது, பாஸ்டர் சுந்தரையா அவர் வேலை கூப்பிட்டுருப்பார், அதனால் அவர் வந்துட்டார் என்று சொல்லி எங்களை யாரும் கூப்பிடலை. எனக்கு தரிசனம் தந்தா, மகளுக்கு சகோதரிக்கு தரிசனம் தந்தா, நாங்கள் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்தோம். இதுதான் கர்த்தர் நடத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலே அவர் நம்மை நடத்துவாரையானா, லீட் பண்ணுவாரையானா, நம்முடைய டிசிஷன் மேக்கிங்ஸ், கூடாரம் போடு, கூடாரத்தை தூக்கு, போ அந்த டைரக்ஷனில் என்று அவர் நம்மை நடத்துவாரையானால் நம்முடைய நன்மை குறைபடாது. மகா வறட்சியான காலத்திலேயும் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குவார். ஒரு சாட்சியை சொல்லுங்க. ஒரு காலகட்டத்தில் சபையில் நல்லா பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏறத்தாழ 35 குடும்பங்கள் ஒரே வாரத்தில் நின்றன. அதில் ஏறத்தாழ எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க, இப்போ எல்லாம் இருக்கிறாங்க. சிலர் ஒரு சூழ்நிலை வந்தது போது, அன்றைக்கு நம்மோடு கூட இருந்த பிரதர் சார்ல்ஸ் அதை சொல்லு, அவங்கெல்லாம் போனாங்க. இங்கே பணி செய்தவங்களுக்கு நம்ம சேலரி கொடுக்காமல் இல்லை, அன்பின் விருந்தை நிறுத்தலை, எங்கள் வீட்டு வாடகை கட்டாமல் நாங்கள் இல்லை, பிள்ளைகள்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க பிள்ளைகளுடைய ஃபீஸ் கட்டாமல் இல்லை, ஒரு நன்மையும் குறையப்படலை. பிரதர் சொல்லுவார், அவங்க போனதுலேருந்து காணிக்க கூடிருச்சு பாஸ்டர், அவங்க போனதில் மகிழ்ச்சி கிடையாது. அநேகர் வந்துட்டாங்க, மற்றவங்களும் வந்துட்டாங்கன்னு இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கு.
இன்னும் அவங்க வரணும்னு சொல்லி விரும்புகிற அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழியத்துக்கு உதவியாக இருந்த ஒரு சகோதரர் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டார். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தார். எல்லா விசுவாசிகளும் வந்தாங்களா பாஸ்டர்ன்னு கேட்டார். நீங்கள் ஒன்று தான் வரலன்னு. இன்றைக்கே அவர் வரணுங்கிற வாசந்தேவன். பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் நன்மை குறையப்படக்கூடாது. அதுக்கப்புறம் தான் அந்த கட்டடம் எழுப்பினது. அது வரைக்கும் ஓலை குடிசையில் தான் இருந்தது. அவங்க போனனால எழும்பிட்டு நான் சொல்லலை. ஆனால் கர்த்தர் நம்மை நடத்துவாரானால் மகா வறட்சியான காலம், மகா வறட்சியான காலம், மகா வறட்சியான காலத்திலேயும் நம்முடைய எலும்புகள், எலும்புன்னா நம்பிக்கை, நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்கு போகிறவங்க போட்டோம் அப்படி அல்ல. எல்லாரையும் நேசிக்கிறேன். கணக்கு கர்த்தர் நக்கத்தில் ஒருவரையாக நான் இழந்து போகக்கூடாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மகா வறட்சியான காலங்களை கர்த்தர் காண்பிப்பார். எலும்பில் உள்ள அந்த ஈரப்பச நிணம் கொழுப்பு குறைய விட மாட்டேன். நம்பிக்கை குறையாது, நம்பிக்கை குறையாது. பிரியமானவர்கள், அநேக வசனங்கள் உண்டு, விளக்கி சொல்ல நேரமில்லை, குறித்து கொள்ளுங்கள். நெகேமியா 9:22-23, உபாகமம் 29:5, உபாகமம் 8:4, வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்தினார், 40 வருஷம் நடத்தினார். கோதுமை கிடையாது, வார்கோதுமை கிடையாது, திராட்சரசம் கிடையாது, எண்ணெய் கிடையாது, அத்திப்பழம் கிடையாது, ஒலிவ பழம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் வஸ்திரம் பழையதாய் போகலை, வஸ்திரம் பழையதாய் போகலை, பாதரட்சியின் வார் கூட அறுந்து போகலை. நித்தம் அவர்களை போஷித்தான். அவர் முற்பிதாக்கள் அறியாத மன்னாவினாலே அவர்களை போஷித்தான். கண்மலையின் தண்ணீரினாலே தாகம் தீர்த்தான். கர்த்தர் உங்களை நடத்துவாரையண்ணா. கர்த்தருடைய கைடன்ஸ், கர்த்தருடைய லீடிங்கில் நீங்கள் உங்கள் டிசிஷன்ஸை உருவாக்குவீங்களேயண்ணா. நன்மை குறைபடவே விட மாட்டேன். பிரியமானவர்கள், நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர், நீங்கள் உத்தமமாக நடக்க விரும்புகிறவர், கர்த்தரை கனம் பண்ணுறவங்க, கர்த்தரால் நடத்தப்படுகிறவர். பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே பிலிப்பியர் 4:19, உங்கள் குறைவுகளையெல்லாம் நிறைவாக்குவார், நன்மை குறைபட விட மாட்டார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார். இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று கர்த்தருடைய முகத்தை பார்த்து நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவருடைய முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் மேய்ப்பராக இருக்கிறீரையா, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், நான் உண்மை தானே நம்பி இருக்கிறேன், உண்மை தானே தேடுறேன், உமக்கு பயந்து இருக்கிறேன், நான் தாழ்ச்சி அடை, வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் ஆண்டவரே. என் பொருளாலும் என் விளைவின் பல முதற் பலனாலும் உண்மை கனம் பண்ணுறான்றவரே. கண்டிப்பாக என் பாத்திரம் நிரம்பி வழியா, என் களஞ்சியங்கள் நிரம்பு. சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள், ஜெபிங்க ஜெபிங்க, வாயால் கன்ஃபஸ் பண்ணுங்கள், இருதயத்தில் விசுவாசித்து உங்கள் நாவினாலே அறிக்கை பண்ணுங்கள். சொல்லுங்கள், உங்கள் சத்தம் கேட்கட்டும். சொல்லுங்கள், வாய் திற, நான் தாழ்ச்சி அடைய மாட்டான்றவரே, நான் தாழ்ச்சி அடைய மாட்டான்றவரே, நீங்கள் என்னை நடத்தும்போது எனக்கு நன்மை குறைவுபடாது. ஹல்லேலூயா. அன்பின் இயேசுவே, நாங்கள் மெய் நன்றியோடு கூட துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுப்பி தந்த அந்த நல்ல வார்த்தைகளுக்காக அடிமை உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய பிள்ளைகள் நன்மை குறைபட விடாதீங்க ஆண்டவர். ஆண்டவரே, இந்த வார்த்தையை யார் யாருக்கு நீர் அனுப்பியிருக்கிறீர்கள்? புள்ளின் மேல் வந்து இறங்குகிற பணியைப் போல யார் யார் மேல் உம்முடைய வசனம் இறங்கி இருக்கிறது? ஆண்டவரே, புல் செழிக்கும் ஐயா, பூக்கள் பூத்து வாசனை பரிமளிக்கும் ஆண்டவர். செழிக்கட்டையா, பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்கட்டையா, நன்மை குறைபட விடாதீங்க.
இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நேரலையில் இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பின்னால் ஆண்டவரே இந்த செய்தியை ஆண்டவரே கணினியில் ஆண்டவரே சீடியில் கேட்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்களுக்காகவும் சேர்த்து செபிக்கிறேன். நன்மை குறைபட விடாதீங்க, நன்மை குறைபட விடாதீங்க, திருப்தி ஆக்குங்க ஐயா, ஆண்டவரே திருப்தி ஆக்குங்க. ஒரு காரியத்தில் உங்களுடைய பிள்ளைகள் தாழ்ச்சி அடையக்கூடாது ஆண்டவர். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு குறைவே வரக்கூடாது. முழு இருதயத்தோடு உங்களுடைய பிள்ளைகளுக்காக அடிமை செபிக்கிறேன். ஆண்டவரே அதிகாலையில் எழுப்பி உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்தை தேடி நாடி ஓடி வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை குறைபடவே கூடாதப்பா. குறிப்பாய் ஆண்டவரே தங்கள் பொருளாலே தங்களுடைய விளைவின் முதற்பலனால் என்னை கனப்படுத்துகிற பிள்ளைகள் ஆண்டவர் உம்முடைய வசனத்தின்படியே அவருடைய களஞ்சியங்கள் நிரம்பட்டும் ஐயா. ஆண்டவரே அவருடைய ஆலையில் எண்ணெய் புரண்டு ஓடட்டும் ஆண்டவர். அவள் கையின் பிரயாசம் சீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் விதைக்கிறதுக்கு அவர்களுக்கு விதையை கொடுக்கிறேன், புசிக்கிறதுக்கு அவர்களுக்கு ஆகாரத்தையும் நீர் தருவீர் ஆண்டவர். விளைவின் பலனை ஆசீர்வதி ஆண்டவரே. விதை 30, 60, 100 பலன் தரட்டும். 1000 மடங்கு பெருகப்படும், கோடா கோடியாய் பெருகுவாளாக என்று ரெபேக்காளை வாழ்த்தினார்களே. அடிமையுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆண்டவர். நீ ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர்கள். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆசீர்வாதங்களை கூறி செபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக உம்முடைய என்ற கரங்களை உயர்த்தி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உடைய நன்மையை வர்ஷிக்கப்படும். உம்முடைய பிள்ளைகள் தாழ்ச்சியடைய விடாதீங்க ஆண்டவர். நீ தாழ்ச்சியடைய விட மாட்டீர் ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதா ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை.